ஆயுஷ் ப்ளஸ் அசல் மரச்சக்கி எண்ணெய் உலகம் முழுவதும் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்களிலும் பயன்படுத்தப்படும் துளியும் கலப்படமில்லாத உயர்தர கோல்டு பிரஸ்ட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இம்மூன்றையும் பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் எடுத்து வந்துள்ளோம். மேலும் இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆரோக்கியம் என்றால் ஆயுஷ் ப்ளஸ். வாழ்வோம், வாழ வைப்போம். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அஸ்லம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் ஜஸ்ட் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தக்காளி. தக்காளி வந்து எங்கே அதிகமான விளைச்சல் இருக்குது, நம்ம இந்திய அளவில் எங்கே வாங்கி எங்கே சேல் பண்ணலாம், அதிகமாக லாபம் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயும் எங்கே அதிகமான விளைச்சல் இருக்குது, எங்கே பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. இந்தியாவை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மதனப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் தக்காளிக்கு பெரிய மார்க்கெட்டே இருக்குங்க. அங்கேருந்து தான் உலகம் முழுக்கும் அதிகமான சப்ளையும் ஆகுது தக்காளி. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதை நம்ம இந்தியாவிலே அதிகமான விளைச்சல் இருக்கக்கூடிய இடமும் இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக் தாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணுன்னா, நம்ம தமிழ்நாடுக்கு ரொம்ப நியரஸ்டான ஸ்டேட்டு கர்நாடகா. அந்த கர்நாடகாவிலேருந்து நமக்கு அதிகமான தக்காளி வரத்து வருதுங்க. நம்ம பேரே தெரிஞ்சிருக்கோம், நம்ம எல்லாத்துக்குமே பெங்களூர் தக்காளின்னு சொல்லி சொல்லுவோம். அந்தளவுக்கு ஃபேமஸ் தக்காளிக்கு அந்த இடம். இப்போ பார்த்திங்கன்னா, அங்கே கர்நாடகாவுக்கு எங்கே அதிகமான விளைச்சல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி அந்த ஏரியாவிலேருந்து தான் அதிகமாக பெங்களூருக்கே சப்ளை ஆகுது. ஸோ ஆந்திராவுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தக்காளி எடுக்கணுன்னா நீங்கள் பெங்களூர் போயிடலாம். அதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராயக்கோட்டை அப்புறம் ஹொசூர் இந்த சைடு பார்த்திங்கன்னா, அந்த பெங்களூர் தக்காளியே வந்து தமிழ்நாடுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தமிழ்நாடுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விற்றாலும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்டேட் அதர் ஸ்டேட்டுக்கு போகாமலே அங்கேருந்தே நம்ம ஸ்டேட்லேருந்தே நம்ம வாங்கிக்கலாம். இங்கேருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறது முடியுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டொமேட்டோவில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ரூபியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பழுத்தாலும் சொல்லி நல்ல பழுத்தாலுமே சரி நல்ல ரெட் கலரில் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ரெட் ரூபியை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அதாவது காயாக இருக்கும்போதும் சரி, அது வந்து ஒரு அஞ்சு நாள் வரையும் தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சப்போஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றீங்க, அல்லது எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறீங்க, அல்லது வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ண விரும்புகிறீங்க உங்கள் குடவுனில், மெயின் மார்க்கெட்டில், ஒட்டஞ்சதுர மார்க்கெட், இந்த மாதிரி மார்க்கெட்டில் அப்படிங்கும்போது, இந்த ரெட் ரூபி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாள் வரையும் வச்சு விற்கலாங்க. நல்ல ப்ரைஸும் போகும். இதில் சப்போஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ ப்ரைஸ் குறையுங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த சிவம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய டொமேட்டோ பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான். அந்த ரெட் ரூபி மாதிரியே கொஞ்சம் கம்மியான ஒரு வெரைட்டி, அதாவது அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ரகம்னு சொல்லி சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் மூணு நாள் வரையிலும் வச்சு நீங்கள் இந்த சிவம் டொமேட்டோவை சேல்ஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாரதின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது, அப்புறம் நோவா 84, அப்புறம் ருச்சி, அப்புறம் 5005, அப்புறம் 818, இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நல்லா உள்ளே பூந்து கற்றுக்கணும். நீங்கள் இந்த ஒவ்வொரு வெரைட்டிக்கும் என்ன அர்த்தம், அது எவ்வளோ நாள் குவாலிட்டி தாங்கும், அந்த குவாலிட்டி எவ்வளோ நாள் தாங்கும் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனம் செலுத்தி நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குங்க. இப்போ நம்ம இடத்துக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமான தக்காளி விளைச்சல் அங்கே இங்கேன்னு சொல்லி இருந்தாலும், பட் மெயின் மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டுங்கிறது இந்த பெங்களூர் தக்காளிக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் சந்தை கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராயக்கோட்டை, ஒசூர் இந்த சைடு தாங்க, கிருஷ்ணகிரி சைடு. அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான தக்காளி வந்து அங்கங்கேருந்து பிரித்து விடுவாங்க. மெயின் மார்க்கெட்டாக சொல்லி அங்கே கூடுவாங்க, கூட்டிகிட்டு சேல்ஸ் பண்ணி பிரித்து விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து தான் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மார்க்கெட்டுகளுக்கும் பெரிய பெரிய வியாபாரிகளுக்கும் டொமேட்டோ போகுங்க. இதோட ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளியோட வரத்தை பொறுத்து தான். இப்போ அந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு 100 டன் தக்காளி வருது, அதை வந்து ஒரு 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெட்டி, அதாவது 17 கிலோ அந்த மாதிரி இது ஒரு பெட்டி சொல்லுவாங்க. அப்புறம் 28-29 கிலோ இருக்கக்கூடிய பெட்டியும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. கூட அந்த மாதிரி மூணு வெரைட்டிஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கிலோ கணக்கில் எங்கேயும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை பெட்டி கணக்கு, கூட கணக்கு, இந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க 100 ரூபாய்க்கு அல்லது 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, சாரி 100-150 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் அடுத்த நாள் வந்து ஒரு 2000 டன் வந்துடுது. அதான் 1000 டன் வர்ற இடத்துல
இந்த மாதிரி ஒரு 100-150 சேல்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் 2000 டன்னு 2500 டன்னு அந்த மாதிரி மறுநாள் நீங்கள் வந்துருச்சு டொமேட்டோ அப்படிங்கும்போது அது பாதியாக குறைச்சிடுவாங்க ப்ரைஸை. இப்போ வந்து 100-150 சேல் பண்ணுறத 70-80-90 இந்த ரேஞ்சுக்கு கொண்டுட்டு வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மார்க்கெட்டை பொறுத்தினும் வரத்து, அதாவது தக்காளி வரத்து எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அவங்க ப்ரைஸை இது நிர்ணயிப்பாங்கங்க. இந்த காரணத்தினால தான் தக்காளியோட விலை, அதாவது ஒரு தக்காளியை 1 ரூபாய் கூட விற்காமல் ரோட்டில் தூக்கி எறிவாங்க, அந்த நிலைமைக்கும் தள்ளப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளி 100-150 கூட சேல் ஆகிருக்கு நம்ம நாட்டில். இது எல்லாமே இந்த ஒரு ரீசன்னால தாங்க. எப்போ விளைச்சல் அதிகமாக இருக்கோ அப்போ ரேட் குறைஞ்சிரும், எப்போ வரத்து அதாவது விளைச்சல் குறையுதோ அப்போ வந்து ரேட் கூடிடுங்க. பட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோவை வந்து அந்த மாதிரி ரேட் கம்மியாக வரக்கூடிய சீசனில், வரத்து அதிகமாக இருக்கப்போ ரேட் குறைஞ்சி இருக்கக்கூடிய சீசனில் பார்த்திங்கன்னா இந்த கிச்சப் கம்பெனிஸ்க்கு வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு சிலர் வந்து இந்த கிச்சப் கம்பெனி வச்சுருப்பாங்க, அவங்க சொந்த பிராண்டாக இருக்கலாம், அவங்களே ரெடி பண்ணி டோட்டலாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்க்கும் அப்புறம் வேறு எங்கெங்கே அவங்களால இந்த கிச்சப்பை சப்ளை பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ பியூரின்னு சொல்லி சொல்லுவாங்க. டொமேட்டோ பியூரினா பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தான் தக்காளியை டைரெக்டாக வந்து குழம்புல அறுத்து போட்டு சமைப்போம். பட் இந்த ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் டொமேட்டோ பியூரி விற்குங்க. அதாவது தக்காளியை அப்படியே நல்லா அந்த கிச்சப் தக்காளி சாஸ் மாதிரியே இருக்கும், பட் வந்து ரொம்ப அதை பியூர் ஒரிஜினல் தக்காளி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே ரெடி பண்ணி ஒரு சில கெமிக்கல்ஸ் அது என்னன்னு தெரியல அதை ஆட் பண்ணி ஒரு சில எக்ஸ்பைரி டேட்ஸ் கொடுத்து வச்சுருவாங்க. அந்த இதை அப்படியே டின்னை ஓப்பன் பண்ணி குழம்புல போட்டுருவாங்க. அது வந்து தக்காளி அரைச்சி ஊற்றின மாதிரி இருக்கும். அது போட்டவுடனே குழம்பு வந்து ரொம்பவும் கெட்டியாகிடுங்க. நம்ம ஊரில் இந்த டொமேட்டோ பியூரிஸ் கல்ச்சர் இருக்குது. ஒரு சில சூப்பர் மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நேம் சொல்லி உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரெடி பண்ணியும் சேல்ஸ் பண்ணுறாங்கங்க. அப்புறம் இந்த அப்பேடா லைசன்ஸ் எடுத்து ரெகுலராக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் சரி எப்போவுமே அவங்க ரேட் கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி நல்ல ப்ரைஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அண்டை நாடான இந்த சைனா, அப்புறம் பாகிஸ்தான், அப்புறம் மலேசியா, அப்புறம் துபாயின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் சொன்ன கண்ட்ரீஸ்க்கெலாம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க டொமேட்டோவை நம்ம இந்தியாவிலேருந்து. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சர்க்கார் படத்தில் சொல்கிற மாதிரி டொமேட்டோ அதாவது இந்தியன் டொமேட்டோக்குன்னு ஒரு தனி டிமாண்ட் இருக்குதுங்க வேர்ல்டு வைடு. அது இந்த நம்ம இந்தியன் டொமேட்டோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு அதர் கண்ட்ரீஸில் வாங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுவும் மெயின் இந்த இந்தியன் டொமேட்டோ கெச்சப் தான் ரொம்ப அதாவது வேர்ல்ட்லேயே பெஸ்ட் டேஸ்ட் உள்ள கெச்சப்புங்க. அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தக்காளி நல்ல புளிப்பு சுவை இருக்கக்கூடிய நாட்டு தக்காளிக்கு தான் செம்ம டிமாண்டுங்க அங்கே. நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சேலத்துக்கு டு பெங்களூர் சைடு நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட் அந்த ராயக்கோட்டை, பாலக்கோடு, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி இங்கே நீங்கள் கொள்முதல் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அல்லது நீங்கள் லோக்கல் மார்க்கெட் பண்ணாலும் சரி, இல்லை டொமேட்டோ கிச்சப்போட ஃபேக்ட்ரி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் பியூரி இந்த மாதிரி பண்ணி சேல்ஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி இடங்களில் வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் திண்டுக்கல், மதுரை, இந்த சரௌண்டிங், கரூர் அந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒட்டஞ்சத்திரம் போயிடுங்க, அங்கேயும் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். காலையில் 5:30 மதியம் 3 மணி வரையிலும் உங்களுக்கு தக்காளி வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வாங்கி நீங்கள் தாராளமாக பிஸ்னஸை அதாவது ஸ்டார்டிங்கில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்று முடித்ததுக்கப்புறம் எங்கேயும் போக வேணாம். நீங்கள் தமிழ்நாட்டிலையும் சுற்ற வேணாம், கர்நாடகத்துலையும் சுற்ற வேணாம், டைரெக்டாக ஆந்திரா போயிடுங்க. சித்தூர் டிஸ்ட்ரிக்கு மதனப்பள்ளிங்கிற மார்க்கெட் நான் சொன்னேன். அப்புறம் அந்த சைடு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே மேக்ஸிமம் இந்த டொமேட்டோ தான், அதை தக்காளியோட விவசாயம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்கள டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம், இன்னும் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குங்க. சப்போஸ் நீங்கள் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் தான் அதுவும் ஆந்திரா, சித்தூர், மதனப்பள்ளி மட்டும்தாங்க. பிகாஸ் அதான் சென்னைக்கு பக்கமும் கூட, நீங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கட்டுப்படி ஆகும், அதே மாதிரி ப்ரைஸும் வந்து மிச்ச இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு 1 மடங்கு கம்மியாகவே கிடைக்குங்க. விலையை என்னால் குறிப்பிட முடியாது இந்த வீடியோவில், அதுக்கு காரணம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்பப்போ தக்காளி விலை வந்து ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு காண்டாக்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்ணன் டெய்லி இருக்கக்கூடிய ப்ரைஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எல்லா நான் இப்போ சொன்ன எல்லா மார்க்கெட்லேயும் ஒரு தடவை விசிட் பண்ணி அங்கே ஒரு சிலர் புரோக்கர்ஸோ அல்லது விவசாயிகளோ அவங்களோட அதாவது காண்டாக்டை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சி வச்சுக்கணுங்க.
எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அதாவது எல்லா கண்ட்ரிக்கும் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுவார். பட் அந்த ஒரு டைம் இருக்கு, அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த டொமேட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலை வந்து இந்த ஸ்பெயினில் கொண்டாடுவாங்களாமா. அந்த ஃபெஸ்டிவல் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பிஸி ஆகிடுவார். எங்கே தக்காளி கிடச்சாலும் சரிட்டு தக்காளி தக்காளி தக்காளின்னு சொல்லிட்டு கூவிக்கிட்டே இருப்பார், எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. அவர் அங்கே அந்த டயத்தில் வாங்கி அவர் ஸ்பெயினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாருங்க. அப்போ நல்ல ப்ராஃபிட்டு, இங்கே வந்து 5 ரூபாய்க்கு வாங்கி அவர் தாராளமாக 20-25 ரூபாய்க்கு சேல் பண்ணிடுவார். செம்ம ப்ராஃபிட் எடுப்பாருங்க அந்த டைமில் மட்டும் அவர் சொல்லுவார். பட் அவருக்கு கான்டாக்ட் வந்து ஸ்பெயினில் இருக்காங்க, அங்கே ஆல்ரெடி அவரோட ரிலேட்டிவோ அல்லது ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் ஸ்பெயினில் இருக்காங்க, அந்த வச்சு அவர் லிங்க் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. நம்ம எல்லோரும் பண்ணிட முடியாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஜஸ்ட் நாலேஜ் சேனலோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் ஐடியா நிறையா இருக்கும், அவங்கக்கிட்ட வந்து காசு இருக்காது, அந்த பிஸ்னஸை பண்ண முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அதை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது, யாரை எங்கே போய் பிடிச்சி யார் வாங்குறவங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடிட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து காசு நிறையா வச்சுருப்பாங்க, ஒரு சில பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை தான் இந்த ஜஸ்ட் நாலேஜை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யூடியூப் சேனலுக்கு கீழே கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு விவசாயியோ அல்லது புரோக்கராகவோ அல்லது இந்த டொமேட்டோ வியாபாரியாகவோ இருந்தீங்கன்னா உங்களோட அதாவது மொபைல் நம்பரை பதிவிட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யாராவது வாங்க நினைப்பாங்க, அவங்க கான்டாக்ட் கிடைக்காமல் முழிச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு தேவைப்படுறவங்க, அதாவது நீங்கள் தக்காளி உங்களுக்கு தேவைப்படுது, இவ்வளோ குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நம்பரையும் பதிவிட்டு உங்களோட ரீசன், அதாவது நீங்கள் எதுக்காக என்ன வாங்க விரும்புகிறீங்களா இல்லை சேல் பண்ண விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கனெக்ட் ஆகிறதுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சப்போஸ் என்கிட்ட யாராவது டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணாலும் சரி, நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து தக்காளி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக அந்த மண் பூத்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தக்காளி வந்து கீழே மண்ணில் கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா அதில் பூச்சி ஏதாவது ஏறி இருக்கும், ரொம்ப சீக்கிரமே அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி தக்காளிகள். அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் சென்று தான் கற்றுக்குவீங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாங்கும்போது இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க நோட் பண்ணுறக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்ல பிளெயினாக இருக்கும்போது, ரொம்ப சுத்தமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது, அந்த மண்ணெல்லாம் அதிகமாக ஒட்டி இருக்கும்போது சீக்கிரமாக மெல்ட் ஆகி அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த பிஸ்னஸை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் அதாவது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 டன்னுக்கு குறையாமல் நீங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஆந்திரா இந்த மாதிரி சித்தூரில் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7-8000 ரூபா ப்ராஃபிட் இல்லாமல் போகாதுங்க உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஜஸ்ட் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆயுஷ் பிளஸ் அசல் மரச்சக்கு எண்ணெய் உலகம் முழுவதும் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்களிலும் பயன்படுத்தப்படும் துளியும் கலப்படமில்லாத உயர்தர கோல்டு பிரஸ்ட் ஆயில். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இம்மூன்றையும் பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் எடுத்து வந்துள்ளோம். மேலும் இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆரோக்கியம் என்றால் ஆயுஷ் பிளஸ். வாழ்வோம், வாழ வைப்போம்.